Hey all, welcome back to Akinisha Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல Friday routine vlog தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் இப்போ தான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து Friday morning. காலைல எழுந்துச்ச உடனே நல்லா க்ளீனாக பெருக்கி விட்டுவிட்டோம். நேற்று வந்து நிறைய மழை பெஞ்சதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டு அதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு இருக்கோம். அம்மா வந்து ஒரு பக்கம் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அக்கி வந்து இன்னொரு பக்கமும் அவள் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக மழையை எதிர்பார்த்துட்டே இருந்தோம். எங்கள் ஊரில் மழை வரவே இல்லை. இன்றைக்கி நைட்டு தான் வந்து நிறைய மழை பெஞ்சுது. எப்படி தண்ணி நிற்கிது பாருங்கள், தரையில் ஊறி. இந்த மாதிரி மழையை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் வந்து டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பால் வச்சுட்டு, ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுட்டு, ஒரு பக்கம் பருப்புலாம் ஊற வச்சுட்டு சமைக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து எங்கள் மாமா ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிஃபன் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து எண்ணெய் டிஃபன் செஞ்சோம்னா சேமியை தான் தாளித்தோம். எப்படி சேமியை தாளிக்கிறதுனா, எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளித்தோம்னா நம்மளுடைய சேமியா ரெடி ஆகிடும். அப்புறம் நான் வந்து இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணேன். தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காய் இந்த சேமியாவுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், பால் சர்க்கரை அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து டிஃபனு தேங்காய் சட்னியும் சேமியாவும் தான். அம்மா வந்து சமைச்சிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே நானும் அக்கியும் சாமிலாம் கும்பிட்டு சாப்பிட்டுட்டோம் நாங்கள். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பூனைக்குட்டிங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். அவங்க வந்து எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மதியமாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அம்மாவுக்கு வந்து காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இது வந்து புடலங்காய் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். புடலங்காய் வச்சு நாங்கள் என்ன சமைச்சோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். அம்மா வந்து எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூதுவளை ரசம் செய்யலான்னு தூதுவளை ரசம் தான் செஞ்சிட்ருக்கோம். தூதுவளை ரசமும் சாப்பாடும் செஞ்சுட்டே இருந்தாங்க அம்மா. காலிஃப்ளவர் இருந்தது, அதை வச்சு குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்தேன் அம்மா கிட்ட. அது வந்து கொஞ்சமாக இருந்ததுனால லாஸ்ட் மினிட்ல புடலங்காய் பொரியல் செஞ்சு வச்சதை எடுத்து இதில் சேர்த்துட்டாங்க. இது கூட நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்தது. லஞ்ச் மெனு போட்டிருக்கோம் பாருங்கள். சுட சுட சாதம், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, புடலங்காய் சேர்த்து, குருமா குழம்பு, ரசம், தூதுவளை ரசம், வெங்காயம் போடாத ஆம்லேட். அப்புறம் நாங்கள் வந்து எங்களோட லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். ஃபினிஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்போ வந்து திடீர்னு ஒரு கால் வந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மீஷோ ஆர்டர் தான். இந்த ஆர்டர் என்னென்னா, எனக்கு ஒரு பர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து 1 week பிஃபோரே வந்து இந்த ஆர்டர் வந்து டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இது வந்து நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். நம்ம அழகிமா பாருங்கள், சூப்பராக அவங்க குட்டிங்களை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. இந்த பூனைக்குட்டி பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணி வருது. இதுங்க இப்படி தான் ஜம்ப் பண்ணி தான் விளையாடுதுங்க. அதுக்குள்ளே அம்மா வந்து எனக்கு தலை வாரி விட்டாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரைட் வந்து செமையாக இருக்கும். வெஸ்டர்ன் லுக்ஸுக்கெலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இஷா குட்டிக்கு தலை வாரி விட்டுட்டு நானும் எங்கள் மாமாவும் வெளியில் தான் கிளம்பணும். எங்கே போனோம் அப்படின்னா, பனங்காய் அறுக்கலான்னு சொல்லிட்டு தான் பனை ஊருக்கு போனோம்.
நாங்கள் வந்து அங்கே போகிறதுக்குள்ள நம்ம மோனி குட்டியும் அரவிந்தும் சேர்ந்து பணங்க நிறைய அறுத்துட்டாங்க. எங்கள் அண்ணா வந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக கோணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு போனாங்க. மறைந்து வந்து பணங்க வெட்டி வெட்டி கொடுத்துட்டே இருந்தான் எங்களுக்கு. எங்கள் அண்ணாவும் மோனி குட்டியும் போயிட்டு பணங்க தேடிட்டே இருக்காங்க. இன்னும் நம்ம அகிமாவுக்கு நிஷா குட்டிக்கு ஆகாஷுக்கெலாம் எடுத்துகிட்டு போகணும், இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத எடுத்து கோணியில் எடுத்து வச்சுன்னு போய் அப்பா போயிருக்கிறத போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். இங்கே வந்து பார்த்தா ஒரு குலை அறுத்துட்டாங்க. மறுபடியும் ஒரு குலை வந்து நம்ம அரவிந்த் தான் அறுத்துட்ருக்கான். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், கீழே விழுந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பராக அறுத்துட்டான். இப்போ நம்ம மோனி குட்டி ஒன்று சொல்லுவான், என்னன்னு கேளுங்க. என்னது தாதா? நிஷாக்கா கிட்ட கூடத்தே ஃபோன் பண்ணு சொல்லத்தே. நான் ஃபோன் பண்ண நிஷாக்கா கிட்ட சொல்லத்தே. ஆ அப்படியா, சரி சரி. நீ வரலையா? நான் வரல. ஏன் வா, ஆகாஷ் வந்து நம்பர் வா வா. அவன் எதுக்கு அப்படி சொன்னான்னா, இந்த பனகா வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது, அதனால் அப்படி சொன்னான். நம்ம நிஷா குட்டிக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கிற பொருளை ரொம்ப பிடிக்கும், அதனால தான். இது வந்து கிட்ட வச்சு பார்க்கோ உங்களுக்கு பெருசாக தெரியுது, ஆனால் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே பார்த்தா செம்ம குட்டியாக க்யூட்டாக இருந்தது. பனங்காயை நாங்கள் அறுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம அகிமாவுக்கு நிஷா குட்டிக்கெலாம் எடுத்துகிட்டு நம்ம மோனி குட்டி தான் வந்து பனங்காய் இருக்கிற கொம்பை எடுத்துகிட்டு வந்தான். இன்றைக்கி வந்து ஆகாஷ் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தான். மதியம் செஞ்ச சாதமே கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் வந்து குழம்பு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை சாதம் தான் நம்ம மோனி குட்டியும் ஆகாஷும் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்புறமா இன்றைக்கி வந்து அக்கிக்கு வந்து ஒரு சாரீ ப்ரீ ப்ளீடிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் ஆர்டர் தான் வந்தது. இது வந்து ஒரு சடன் ஆர்டர்ன்றதுனால லேட் நைட் தான் பண்ணிகிட்ருக்கா. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம். பாய்.